அதாவது இந்த பத்து நாட்கள்லாம் சோசியல் மீடியா மட்டும் இல்லை சேட்டலைட் சேனல்களே ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா அது வந்து உண்மைதானோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் போயிடுச்சு அதாவது ஒரு கல்யாண செய்தி தான் நான் எதை பத்தி பேசணும் உங்களுக்கே தெரியும் நம்ம விஜய் தேவர்கொண்டாவுக்கும் ராஷ்மிகா மந்தனாவுக்கும் வந்து மேரேஜ் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வந்து நிச்சயம் நடக்க போது ரெண்டு பேரும் திரையுலகில் பார்த்தீங்கன்னா இணைந்தாங்க ஜோடியா நடிச்சாங்க கீதா கோவிந்தாங்கிற படம் வந்து அதிரி புதிரி பிளாக் பஸ்ஸர் இன்னும் சொல்லப்போனால் இங்கே எப்படி வருஷம் பதினேறோம் அது மாதிரி அங்கே அடிச்சு தூள் கிளப்பிடுச்சு ஸோ ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி வேற லெவலுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா படத்தை நடிச்சாங்க ஸோ அந்த படமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரமான விமர்சனம் வந்துச்சு இது மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பயங்கரமாக படங்களில் பிஸியாக ஆரம்பிச்சாங்க இந்த நேரத்தில் யாருமே எதிர்பார்க்க மாதிரி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கு போகிறாங்க அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் சேட்டலைட் சேனல்லேருந்து சோசியல் மீடியாலேருந்து கிட்டத்தட்ட இவங்களே நேர்லேருந்து பார்த்த மாதிரி இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப டீட்டெயிலாக பேச ஆரம்பித்தாங்க இது வரைக்கும் அமைதியாக இருந்த விஜய் தார்கொண்டா இப்போ முதல் முறையாக வாய் திறந்து அந்த செய்தியை மறுத்திருக்காரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ராசிமியாவை திருமணம் செய்து கொள்வதாக பரவும் செய்திகளில் துளி கூட உண்மையே இல்லை நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே மேரேஜ் செஞ்ச நிறைய பத்திரிகை எழுதுகிறாங்க ஸோ தொடர்ந்து எப்பவோ வந்து நான் வந்து மேரேஜ் பண்ண போகிறேன் இல்லை வந்து பண்ணாமல் இருக்க போகிறேன் அதெல்லாம் என்னோடய பர்சனல் விஷயம் ஆனால் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மீடியாக்கள் எனக்கு வந்து திருமணம் செஞ்சு வச்சிடறாங்க இது ஏன் தான் வந்து புரியவேல தயவு செஞ்சு ஊடகங்கள் அவங்களுக்கே உரிய அந்த ரெஸ்ப ஸ்பான்சிபிலிட்டி வந்து உணரணும் இது போன்ற வதந்திகள் மூலம் என்னை திருமணம் செய்யும்படி நீங்க வற்புறுத்துறீங்க சோ என்னை கம்பல் பண்றீங்க அப்படிதான் கூட நான் எடுத்துக்கலாம் குற்றம் கூட சாட்டலாம் தயவு செஞ்சு உங்க லிமிட் என்னவோ அதான் நிறுத்திக்கிங்க அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப மனம் நொந்து கேட்டுக்கிறேன்ட்டு ரொம்ப விரக்தியாக பேசியிருக்காரு ஸோ இந்த வதந்தினால் அவர் வந்து ரொம்பவே விரக்தியாகிட்டாருங்கிறது கிளியராக தெரியுது ஸோ இனிமேல் சேட்டலைட் ஆகட்டும் மற்ற சோசியல் ஆகட்டும் தயவு செஞ்சு உண்மைத்தன்மை துளியும் இல்லாத செய்திகளை வந்து சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது தான் சினிமா ஆளுர்களோட கருத்தாகவும் இருக்குது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த செய்தியை மேற்கொண்டு என்னவாக போகுது அப்படின்னு